வணக்கம், இது உங்கள் டெக் லேப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிடி அல்லது டிவிடியில் இருக்கிற டேட்டாஸை சிங்கிள் இமேஜ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெக் லேப் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் இருக்கும் அதே ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ வாங்க இப்போ டெமோவோட வீடியோ பார்ப்போம். உங்களோட சிடி டிஸ்க்கை உங்களோட டிரைவில் போட்டதுக்கப்புறம் மைக் கம்ப்யூட்டரில் போங்க. மைக் கம்ப்யூட்டரில் போயிட்டு உங்களோட சிடி டிஸ்க் வந்து எந்த டிரைவில் போட்டுக்கணும்னு செக் பண்ணிங்க. இப்போ நான் வந்து என்னோடய சிடி டிஸ்க்கு ஹெச் டிரைவில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்க்கு வந்து சிடிஆர் டிவிடியாக சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நியூரோவில் போங்க. நியூரோவில் போனீங்கனாக்கா இந்த ஸ்டார்மா சிம்பிள் இருக்கும், அதுக்குள்ளே போயிங்க. அது வந்து ஃபேவரெட்டு சொல்லுவாங்க, அதில் போயிட்டு காப்பி டிஸ் சிடியும் கொடுங்க. ஏன்னா என்னோடய டிஸ்க்கு வந்து சிடி டிஸ்க்கு, ஸோ நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோர்ஸ் டிரைவில் என்னோடய டிஸ்க் வந்து ஹெச்சில் இருக்குது. ஸோ ஹெச்சை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ரெக்கார்டராக நான் செலக்ட் பண்ண போகிறேன். டெஸ்டினேஷன் டிரைவில் இமேஜ் ரெக்கார்டராக சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே சொல்லிட்டு ஒரு பாப்பப் போகிறோம். இந்த பாப்பப்பில் நீங்கள் எந்த லொக்கேஷனை நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு எஃப் ட்ரைவை நான் செலக்ட் பண்ணிங்கன்னா எஃப் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய இமேஜை வந்து சேவ் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து 98% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கேன், 100% கம்ப்ளீட் ஆயிருக்கேன். இப்போ பாண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கூத்து இது க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மைக்கே மட்டில் போங்க. மைக்கே மட்டில் எஃப் ட்ரைவில் நான் விண்டோஸ் எஸ்பின்ற லொக்கேஷனில் நான் அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இமேஜ் ஃபைல் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கேன். இமேஜ் டாட் என்ஆர்இ சொல்லிட்டு வந்திருக்கு. இது போல் நம்ம டிஸ்கில் இருக்க எந்த ஒரு டேட்டாஸையும் நம்ம இமேஜ் எடுத்து நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.